எல்லாருக்கும் வணக்கங்க. அதாவதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, பிரசன்னான்னு ஒரு ஆள், அவர் வந்து டிஎம்கேல உள்ளவர் இருந்தாள். அவனுக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னே தெரியலங்க. வாயில என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசுவான் போல. அவன் என்ன பேசியிருக்கா, இவர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இல்லை வந்தார்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி, வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா, அண்ணாமலையை வந்து கழட்டி விட்டுட்டாங்க. இவருக்கு ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் சும்மா கிடந்து இங்கே சத்தம் போட்டு கிடக்காரு, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான். அப்புறம் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, இந்த ஆள் என்ன செய்யறதுன்னா, அது வந்து என்ன சொல்ல, இவர் வந்து பிரதமர் மோடி காலையும் செருப்பு காலையும் அமித்ஷா செருப்பு காலையும் அது ஒரு மாதிரி அசிங்கமாக பேசியிருக்கான், அந்த மாதிரி பண்ணிட்டு அலையிறாரு அப்படிங்கிற மாதிரி, அது பேசவே என்னமோ மாதிரி இருக்கு அந்த மாதிரி பேசியிருக்கான். பேசி ரெண்டு நாள்ல வந்து மோடி வந்தார் பார்த்தீங்களா தமிழ்நாட்டுக்கு, வரும்போது எல்லாம் பார்த்துருப்பான் போல. இப்போ சத்தத்தை காணோம் ஏன்னு தெரியல. ரெண்டாவது இவர் இவரை நல்லா குடுப்பு கொடுத்து வச்சிருக்காரு யார், நம்ம அண்ணாமலைக்கு. அது என்னங்க, அது உனக்கு வந்து உனக்கு பிடிக்கலன்னா விலகிட்டு போயேன். மீடியா, அதாவது உங்க கையில மீடியா கிடைச்சிச்சுன்னு நீங்க யாரையும் எது வேணாலும் பேசுவீங்களா? அப்ப நீ என்ன செய்யற, நீ உன் பணத்துக்காக உன்னுடைய உனக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு பணம் வேணுங்கிறது நீ யார் காலை போய் இப்ப தாங்கிட்டு இருக்க? நாங்க கேட்கிறோம், ஸ்டாலின் காலை தானே தாங்கிட்டு அலையிற நீ, எதுக்காக நீ அவனா அப்படியே கொள்கை பரப்பு செயலாளராக இருக்க நீ டிஎம்கேல, இல்லைன்னா அப்படியே கொள்கையை கொண்டு போறீங்களா? என்ன கொள்கைங்க இருக்கு முதல்ல நீங்க கொண்டு போறதுக்கு? திரும்ப இவ இந்த மாதிரி பிரசன்னா மாதிரி ஆட்கள்லாம் வந்து கேடு கட்டவைங்க, அவனை வந்து ஒரு மனுஷனாவே மதிக்க கூடாது. என்னை கேட்டீங்கன்னா எந்த தலைவரை பேசணும், யாரை பேசணும், பண்பாடு, நாங்க வந்து இப்படி சொல்றோமேன்னு தப்பா நினைக்காதீங்க, பண்பாடு கெட்ட ஒரு கட்சி தாங்க டிஎம்கே. இல்ல தலைவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு.